மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா நன்றி நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன் நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன் நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் பொதிப்பேன் மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா நீண்டதொரு இடைவெளிக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திக்கின்றோம் இந்த இடைவெளியானது நமக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கின்றது நம்முடைய உடல் நலனிலும் சற்று கவனம் செலுத்த வேண்டும் அதனோடு நம்முடைய அறிவு பசியையும் போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் நான் உங்களோடு இணைந்திருக்கின்றேன் மாணவ கண்மணிகளை தங்களுடைய பாடப்புத்தகத்தினை எடுத்து படித்து பார்த்தீர்களாம் பதினொன்றாம் வகுப்பில் நாம் பார்த்த பாடப்பகுதிகளினுடைய ஒரு சில தொடர்ச்சிகள் பன்னிரெண்டாம் வகுப்பிலும் இடம்பெற்றிருக்கும் அவற்றினை திருப்பி பார்த்தீர்களா என்னென்ன பாடப்பகுதிகளானது இடம் பெற்றிருக்கின்றன எதனுடைய தொடர்ச்சிகள் வந்திருக்கின்றன என்பதை பற்றி பார்த்தீர்களா மாணவர்களை முதலில் நாம் காண்பது முதல் இயலானது உயிரினும் ஓம்பப்படும் என்பது நம்முடைய உயிரை காட்டிலும் மேலானதாக போற்றி பாதுகாக்கப்படக்கூடிய ஒன்று அது எது எது நம்முடைய உயிரை காட்டிலும் மேலானதாக போற்றி காக்க வேண்டும் ஒழுக்கம் என்பது அதனை வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் வலியுறுத்தியிருப்பார் அதனை போன்றே இதிலும் இன்றைய பாடப்பகுதியிலும் நாம் காணக்கூடியது நம்முடைய உயிரைக் காட்டிலும் மேலானதாக போற்றி காக்கப்பட வேண்டிய இன்னொன்று இருக்கின்றது அது என்னவென்றால் நம்முடைய தாய்மொழி நம்முடைய தமிழ்மொழியானது அதுவும் நம்முடைய உயிரைக் காட்டிலும் மேலானதாக போற்றி காக்கப்பட வேண்டும் சரி இந்த இயலினை கற்பதன் வாயிலாக நாம் எவற்றை பெறுகின்றோம் எதனை உணர்ந்து கொள்கின்றோம் எதனை வளர்க்கப் போகின்றோம் எதனைப் பற்றி அறிந்து கொள்ளப் போகின்றோம் என்றால் கவிஞரினுடைய மொழிப்பற்றை தாமும் உணர்ந்து பிறருக்கும் உணர்த்துவது கவிஞர் கவிஞரினுடைய மொழிப்பற்று கவிஞர் தன்னுடைய மொழியின் மீது எந்த அளவிற்கு பற்றுள்ளவராக இருக்கின்றார் என்பதை அவருடைய கவிதையின் வாயிலாக உணர்ந்து அதனை நாமும் உணர்ந்து கொண்டு பிறருக்கும் உணர்த்துவது அந்த திறனை பெறுகின்றோம் மொழி வெளிப்படுத்தும் நடையியல் கூறுகளை படித்துணர்ந்து தமிழ் மொழியினுடைய நுட்பத்தினை அறிந்து கொள்வது நம்முடைய தமிழ்மொழியானது அதை வெளிப்படுத்துகின்ற நடையியல் அதனுடைய வழக்கு அதனுடைய மொழி வழக்கு கூறுகளை படித்துணர்ந்து கொண்டு தமிழ் மொழியினுடைய நுட்பத்தினை பற்றி அறிந்து கொள்வது மரபுக் கவிதையினை பொருளுணர்ந்தும் சீர்பிரித்தும் படிக்கும் ஆற்றல் பெறுவது மரபு கவிதையானது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கவிதைகள் புதுக்கவிதைகளாக இருக்கின்றன பாரதியாரினுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியவை மரபு கவிதைகள் அதனுடைய அடிகள் அதனுடைய சீர்கள் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அந்த முறைப்படி தான் இருக்க வேண்டும் யாப்பிலக்கண முறைப்படி எழுதப்பட்டவை மரபு கவிதைகள் அந்த மரபு கவிதையினை பொருளை அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்வதும் அதனை சீர்பிரித்து படிக்கக்கூடிய ஆற்றலை பெருகுதும் இந்த இயலின் வாயிலாக கடித இலக்கியத்தின் வாயிலாக சமூக உணர்வை வெளிப்படுத்தும் திறனை பெறுவது கடித இலக்கியம் கடித இலக்கியத்தின் வாயிலாக சமூகத்தினுடைய உணர்வை சமூக உணர்வை நாம் பெற்று அதனை வெளிப்படுத்தக்கூடிய திறனை வளர்த்துக்கொள்வது மொழியினுடைய அடிப்படை இலக்கணத்தை அறிந்து கொண்டு உழையின்றி எழுதக்கூடிய திறனை பெறுவது நுழையினுடைய அடிப்படை இலக்கணம் என்ன என்பதை அறிந்து அதனை பிழையில்லாமல் தெளிவுற எழுதக்கூடிய திறனை பெறுவது இவைதான் இந்த இயலை கற்பதனுடைய நோக்கங்கள் புரிந்ததமானவர்களே நம்முடைய பாடப்பகுதிக்குள் செல்வோமா தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமின் இரண்டினை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கலாம் நன்றி சிற்பி பாலசுப்பிரமணியம் நமக்கு வந்திருக்கக்கூடிய கவிதை இளந்தமிழே என்ற கவிதையானது சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்களினுடைய நிலவுப்பு என்ற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள பெற்றுள்ள கவிதைதான் அது பாலசுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர் எப்பொழுது பிறந்தார் இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தார் அது உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இல்லை அவர் பிறந்த ஆண்டு தேவை ஏற்படி நீங்கள் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் எழுதி கொள்ளலாம் இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அன்று பிறந்தார் அவருடைய பெற்றோர் பெயர் பொன்னுசாமி கண்டியம்மாள் அவருடைய பெற்றோர் பெயர் பொன்னுசாமி கண்டியம்மாள் இந்த இணையருக்கு மகனாக கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி என்ற கருகை ஆத்தூர் பொள்ளாச்சி என்ற சிறு கிராமத்தில் இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர்தான் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் இவர் பன்முகங்களை கொண்டவர் கவிஞராகவும் பேராசிரியராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் இதழாசிரியராகவும் என்று பன்முகங்களை கொண்டவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் கவிதை எழுதுவார் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று உரையாற்றுவார் வேற்று மொழிகளில் இருக்கக்கூடிய கவிதைகள் உரைநடைகள் புதினங்கள் இவற்றை தமிழில் மொழிபெயர்ப்பார் ஒரு இதழினை தொடங்கி அந்த இதழினுடைய ஆசிரியராகவும் பணியாற்றி இருக்கின்றார் இப்படி பல்வேறு முகங்களை உடையவர்தான் சிற்பி பாலசுப்பிரமணியம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்ற கவிதையின் உள்ளிற்காகவும் இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கின்றார் எத்தனை முறை விருது வழங்கினார் இரண்டு முறை இரண்டு முறை சாகித்ய அகாதமி என்ற விருதினை பெற்றிருக்கின்றார் ஒன்று மொழிபெயர்ப்புக்காக எந்த நூலினை மொழிபெயர்த்ததற்காக என்றால் அக்னி சாட்சி என்ற நாவலை அக்னி சாட்சி என்ற நாவலை மொழிபெயர்த்ததற்காக இரண்டாயிரமாம் ஆண்டு முதன்முறையாக சாகித்ய அகாதமி விருதினை பெற்றிருக்கின்றார் எந்த ஆண்டு மாணவர்களே இரண்டாயிரமாம் ஆண்டு எந்த நூலிற்காக அக்னி சாட்சி என்ற நாவலினுடைய மொழிபெயர்ப்புக்காக இரண்டாயிரமாம் ஆண்டு முதன்முறையாக சாகித்ய அகாதமி விருதினை பெற்றார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலிற்காகவும் சாகித்ய அகாதமி விருதினை பெற்றார் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆக இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருதினை பெற்றிருக்கின்றார் சாகித்ய அகாதமி விருது என்பது அந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த இலக்கியத்திற்காக வழங்கப்படுகின்ற விருது ஒரு ஆண்டில் வெளிவந்த இலக்கியங்களில் மிகச்சிறந்த இலக்கியம் எது என்பதை தேர்ந்தெடுத்து அதற்கு வழங்கக்கூடிய விருதுதான் சாகித்ய அகாதமி என்ற விருது அந்த விருதினை இவர் இரண்டு முறை பெற்று இருக்கின்றார் இவருடைய கவிதைகளானது ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி ஹிந்தி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன பல மொழிகளில் இவருடைய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது எந்தெந்த மொழிகளில் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி இவர் ஒளிப்பறவை சற்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூச்சியங்களின் சங்கிலி முதலிய இருபதுக்கும் மேற்பட்ட கவிதை நூல்களை படைத்திருக்கின்றார் எத்தனை கவிதை நூல்கள் இருபதற்கும் மேற்பட்ட கவிதை நூல்களை இவர் படைத்திருக்கின்றார் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட பதிமூன்றிற்கும் மேற்பட்ட உரைநடை நூல்களை இவர் எழுதியிருக்கின்றார் எத்தனை உரைநடை நூல்கள் மாணவர்களே பதிமூன்றுக்கும் மேற்பட்ட உரைநடை நூல்களை இவர் எழுதியிருக்கின்றார் மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் சாகித்ய அகாதமியினுடைய செயற்குழு உறுப்பினராகவும் இவர் பணியாற்றியிருக்கின்றார் இவருக்கு போவேந்தர் விருது கபிலர் விருது போன்ற பல்வேறு விருதுகளானது வழங்கப்பட்டிருக்கின்றன இவருடைய கவிஞராகவும் பேராசிரியராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் இதழாசிரியராகவும் பணியாற்றி இருக்கக்கூடிய சிற்பி பாலசுப்பிரமணியத்திற்கு பல விருதுகள் குவிந்து வருகின்றன அந்தளவிற்கு தன்னுடைய தாய்மொழியின் மீது மிகுந்த பற்று உடையவராக வாழ்ந்தவர்தான் சிற்பி பாலசுப்ரமணியம் புரிந்ததமானவ கண்மணிகளை நன்றி இழந்தமிழை தமிழ்மொழி நம் அடையாளம் பண்பாட்டின் நீட்சி தோன்றிய காலந்தொட்டு மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர்ப்போடும் இளமையோடும் இருப்பது நம்முடைய தமிழ்மொழியானது நம்முடைய அடையாளமாக இருக்கக்கூடியது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாழோடு தோன்றிய மூத்த குடி என்று சொல்கின்றார்கள் சிந்தவெளி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சியாகவும் இருக்கின்றது என்று கண்டறியப்பட்டு இருக்கின்றது நம்முடைய பண்பாட்டினுடைய நீட்சியாகவும் இருக்கக்கூடியது நம்முடைய தமிழ்மொழி நம்முடைய பண்பாட்டினுடைய அடையாளம் பண்பாட்டினுடைய வளர்ச்சி எது நம்முடைய தமிழ்மொழி நம்முடைய தாய்மொழி அது தோன்றிய காலத்திலிருந்தே மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர்ப்போடும் இளமையோடும் இருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றினாலும் சரி மக்களால் பேசப்பட்டும் இலக்கியங்களில் எழுதப்பட்டும் இன்றும் உயிர் போடும் இளமையோடும் இருக்கக்கூடியது தொன்மையான மொழியாக இருந்தாலும் சரி இளமை தமிழாக தமிழாக இருக்கக்கூடிய மொழி நம்முடைய தமிழ்மொழி இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கு இணையான வளத்தினை பெற்றதாக இருக்கக்கூடிய ஒரே மொழி என்றால் அது நம்முடைய தமிழ்மொழி மட்டும்தான் வேறு மொழிகளுக்கு அத்தகைய பெருமை கிடையாது இன்றும் தமிழ் மொழியினுடைய புகழானது எத்திசையிலும் இலங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது எல்லா திசைகளிலும் தமிழ்மொழியினுடைய புகழானது பரவிக்கொண்டுதான் இருக்கின்றது அத்தகைய தமிழினுடைய பெருமையை பேசாத மரபுக் கவிஞர்கள் இலர் என்னலாம் அந்த அளவிற்கு பெருமை வாய்ந்ததாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்மொழி தாய்மொழியினுடைய பெருமையைப் பற்றி பேசாத மரபுக் கவிஞர்கள் எவரும் இல்லை அவர்கள் எழுதிய கவிதைகளில் ஏதேனும் ஒரு கவிதையாவது அல்லது முதல் கவிதையாவது தமிழினைப் பற்றி தமிழினுடைய பெருமையைப் பற்றி அதனுடைய ஆற்றலைப் பற்றி புகழ்ந்து கூறாது பிற கவிதைகள் என்பதை அவர்கள் எழுத மாட்டார்கள் அந்த அளவிற்கு பெருமை வாய்ந்த மொழியாக இருப்பது நம்முடைய தமிழ் மொழியானது தமிழ் பல புதிய உள்ளடக்கங்களால் தன்னை புதுப்பித்துக் கொண்டு தன்னுடைய பழஞ்சிறப்பை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் கவிஞர்களினுடைய ஒரே அவா அவா என்றால் ஆசை விருப்பம் கவிஞர்களினுடைய விருப்பம் என்பது அது ஒன்றுதான் என்ன தமிழ்மொழியானது காலத்திற்கேற்றவாறு பல புதிய உள்ளடக்கங்களை தனக்குள் புதுப்பித்து அதே சமயத்தில் தன்னுடைய பழஞ்சிறப்பையும் தக்கவைத்து கொள்ள வேண்டும் காலத்திற்கேற்றவாறு மாற்றியமைத்து கொண்டாலும் சரி தன்னுடைய பழமையை எப்பொழுதும் தக்கவைத்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் கவிஞர்களினுடைய ஒரே விருப்பம் அதனைத்தான் தான் எழுதிய இந்த கவிதையிலும் செப்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார் கவிதையினை காண்போமமானவர்களே சிம்பருதி மலை மேட்டில் தலையைச் சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் செம்பருதி மலை மேட்டில் தலையைச் சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெல்லம் தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெல்லம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட எம் அருமை செந்தமிழே அவையெல்லாம் வியந்து பாட எம் அருமை செந்தமிள்ளே உன்னை அல்லால் ஏற்றதுனை வேறுண்டோ எம்பிடாயே உன்னை எல்லால் ஏற்றதுனை வேறுண்டோ இயம்பிடாயே செம்பருதி மலைமீட்டில் தலையைச் சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் காடாம் வானமெல்லாம் தங்கைகள் அதனை போல் சிவந்து நோக தாமுளைக்கும் தொழிலாளர் வியர்வை வெல்லம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் அவை வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட எம்மருமை செந்தமிழே உன்னை அல்லால் ஏற்றதுனை வேறுண்டோ எம்பிடாயே நன்றி செம்பருதி மலைமேட்டில் தலையைச் சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமில்லாம் செம்பருதி செம்பருதி என்பது கதிரவன் பருதி என்றால் கதிரவன் செம்பருதி செந்நிறமுடைய கதிரவன் மாலை நேரத்தில் கதிரவன் செந்நிறம் கொண்டு ஒளி வீசுகின்ற கதிரவனானவர் மலை மேட்டில் மலையினுடைய உச்சியில் உயர்ந்த மலையினுடைய உச்சியில் தன்னுடைய தலையை சாய்ப்பான் தலையை சாய்ப்பான் என்றால் மாலை நேரத்தில் மலை உச்சியில் மறைய ஆரம்பிப்பான் கதிரவன் இங்கு மேற்கு திசையில் பகல் முழுவதுமே தன்னுடைய வெண்ணிற ஒளியை வீசி வெப்பத்தினை மக்களுக்கு உமிழ்கின்ற ஆதவன் கதிரவன் பகலவன் சூரியன் அந்தி மாலை நேரத்தில் மேற்கு திசையில் மறைய தோன்றுகின்ற அந்த சமயத்தில் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் செந்நிறத்து பூக்காடு சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களானது பூத்துக் குழுங்குகின்ற பூக்காடை போன்று சிவந்த நிறமுடைய பூக்கள் சிவந்த நிறமுடைய ரோஜா மலர்கள் சிவந்த நிறமுடைய செம்பருத்தி மலர்கள் இவை அனைத்துமே ஒரு காடு முழுவதும் பூத்திருக்கின்றது இங்கு பார்த்தாலும் சிவந்த நிறமுடைய பூக்கள் அதனை போன்று அந்த சிவந்த நிறத்தில் பூக்கள் புத்திருக்கின்ற பூக்காடை போன்று எது காட்சியளிக்கின்றதாம் வானம் வானம் காட்சியளிக்கின்றதாம் வானமெல்லாம் சிவந்த நிறத்தில் பூக்கள் புத்திருக்கின்ற பூக்காடை போன்று வானமானது காட்சியளிக்கின்றது அந்த மாலை நேரத்தில் கதிரவன் தன்னுடைய ஒளியினை மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்தில் வானம் முழுவதுமே சிவந்த நிறமுடைய பூக்கள் புத்து குழுங்கு பூக்காடை போன்று காட்சி மாலை நேரத்தில் கதிரவன் மறையக்கூடிய காட்சியினை பார்த்திருக்கின்றீர்களா மாணவர்களே பகல் நேரத்தில் நாம் கதிரவனை பார்க்க முடியாது நம்முடைய கண்கள் கூசும் அவருடைய ஒளியினை நாம் நேரடியாக காண முடியாது அதே மாலை நேரத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய ஒளியானது மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கக்கூடிய அந்த சமயத்தில் மேற்கு திசையில் மறைய ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் கதிரவனை காணும் பொழுது அவருடைய முழு உருவத்தை நீங்கள் பார்க்கலாம் அதேபோன்று ஒரு சில சமயங்களில் அவர் மறைய ஆரம்பிக்கும் பொழுது மேற்கு திசை முழுவதுமே சிவந்த நிறமாக காணப்படும் வானம் முழுவதும் அதில் இருக்கக்கூடிய மேகங்களும் சிவந்த நிறமுடையதாக காட்சியளிக்கும் அது பார்ப்பதற்கே அழகாக இருக்கும் அந்த காட்சியானது கவிஞருக்கு சிவந்த நிறமுடைய பூக்கள் பூத்துக் குழுங்குகின்ற பூக்காளை போன்று காட்சியளிப்பதாக கூறியிருக்கின்றார் புரிந்ததமானவர்களே மாலை நேரத்தில் கதிரவன் மலை உச்சியில் மறைய ஆரம்பிக்கின்றான் அப்படி மறைய ஆரம்பிக்கும் பொழுது சிவந்த நிறமுடைய பூக்கள் பூத்துக்குழுங்கக்கூடிய பூக்காடை போன்று வானம் முழுவதும் சிவந்து காணப்படுகின்றது தம் கைகள் அதனைப் போல் சிவந்து நோக தாமுளைக்கும் தொழிலாளர் வியர்வை வெல்லம் தங்களுடைய கைகளும் அதனை போன்று அந்த கதிரவன் மறையும் பொழுது வானம் எப்படி சிவந்து காணப்படுகின்றதோ அதனை போன்று தங்களுடைய கைகளும் சிவக்கின்றது தங்களுடைய கைகள் சிவக்கும்படியாக தங்களுடைய கைகள் நோகும்படியாக வருந்தும்படியாக அவர்களுடைய கைகள் காய்ந்து சிவப்பேறி இருக்கின்றது அப்படி தாமுளைக்கும் தொழிலாளர் அவ்வாறு கடுமையான உழைப்பினை வெளிப்படுத்தக்கூடிய தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் அவர்களினுடைய வியர்வை வெள்ளமானது கடும் உழைப்பினால் அவர்களிடமிருந்து அவர்களுடைய உடலிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோல் மீதில் வலிமை மிகுந்த அவர்களுடைய தோள்களின் மீது வலிமை மிகுந்த அவர்களுடைய தோள்கள் மீது முத்து முத்தாய் விற்றிருக்கும் முத்துமுத்தாக அமைந்திருக்கின்றதாம் இது வியர்வையானது கதிரவன் மறையும் பொழுது எப்படி வானம் சிவந்த நிறமுடையதாக இருக்கின்றதோ அதனைப் போன்று தங்களுடைய கைகள் சிவந்து நோகும்படி கடுமையாக உழைக்கக்கூடிய தொழிலாளர்களினுடைய உடலிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த வியர்வை வெள்ளமானது அவர்களுடைய தோல் மீது அந்த தொழிலாளர்களினுடைய தோள்களின் மீது முத்து முத்தாக காட்சி எது வியர்வையானது முத்துக்களாக காட்சியளிக்கின்றது அதனைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொலவடைகளாக சொல்வார்கள் கிராமப்புறங்களில் உழவு தொழிலை செய்யும் பொழுது நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த பாடுபட வேண்டும் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த பாடுபட வேண்டும் என்று அந்த அளவிற்கு கடுமையான உழைப்பினை தங்களுடைய நிலத்தில் அவர்கள் செய்தால்தான் அதற்குரிய பலனானது பல மடங்காக கிடைக்கப்பெறும் இந்த நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்து பொழுது அது உரமாக மாறும் அதை இந்த இடத்தில் முத்துக்கள் போன்று காட்சியளிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் சி பாலசுப்பிரமணியம் அவையெல்லாம் வியந்து பாட அவற்றையெல்லாம் வியந்து புகழ்ந்து பாடுவதற்கு எம்மருமை செந்தமிழி எனது அருமை மிகுந்த செந்தமிழி தமிழ் மொழியே உன்னை அல்லால் உன்னை தவிர ஏற்ற துணை வேறுண்டோ உன்னை தவிர ஏற்ற துணை தொழிலாளிகளினுடைய நிலையினை வியந்து பாடுவதற்கு உன்னை தவிர ஏற்ற துணையானது வேறு ஏதேனும் இருக்கின்றதா இயம்பிடாயே அப்படி ஏதாவது இருந்தால் வேறு ஏதேனும் மொழிகள் இருந்தால் அது என்ன என்று என்னிடம் இயம்பு கூறு தொழிலாளிகளினுடைய நிலையினை வியந்து பாடுவதற்கு துணையாக இருப்பது நீ ஒன்றுதான் தமிழ்மொழி ஒன்றுதான் என்பதைத்தான் இந்த இடத்தில் சிற்பி பாலசுப்பிரமணியம் சிறப்பு அதனை குறிப்பிட்டிருக்கின்றார் புரிந்ததா மாணவர்களே மாலை நேரத்தில் வெப்பத்தினை மூழ்கின்ற கதிரவன் மறைய ஆரம்பிக்கின்றார் அவ்வாறு மறைய மலை முகட்டில் மறைய ஆரம்பிக்கும் பொழுது வானம் முழுவதுமே செந்நிறத்து சிவந்த நிறமுடைய பூக்கள் பூத்துக் குலுங்குகின்ற பூக்காடை போன்று காட்சியளிக்கின்றது தங்களுடைய கைகளும் அதனை போன்று சிவக்கும்படியாக கடுமையான உழைப்பினை செய்கின்ற தொழிலாளர்களினுடைய உடலிலிருந்து வெளிவருகின்ற அந்த வியர்வை வெள்ளமானது அவர்களுடைய உடலிலிருந்து வியர்வை எவ்வாறு வருகின்றதாம் வெள்ளத்தை போன்று வருகின்றதாம் அந்த வியர்வை வெள்ளமானது அவர்களுடைய வழிய தோல் மீது முத்துமுத்தாக வீற்றிருக்கிறது இருக்கின்றது அதனை பற்றியெல்லாம் வியந்து போற்றி புகழ்ந்து பாடுவதற்கு செந்தமிழி உன்னை தவிர ஏற்ற துணை என்பது வேறு இருக்கின்றதா அப்படி ஏதேனும் இருந்தால் அதனை கூறு என்று சொல்கின்றார் புரிந்ததா மாணவ கண்மணிகளே நன்றி மாணவ கண்மணிகளை அடுத்து நாம் காண்பது பாடம் கவிஞர் சிப்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் கவிஞர் சிப்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் அந்தி நேரத்தில் தன் வண்ணக் கதிர்களால் ஆதவன் மேற்கு வானில் வரையும் எளிர் தம் தோள்களில் வியர்வை துளிகள் முத்துமுத்தாய் அரும்பி நிற்க கடுமையாய் உழைத்ததனால் தம் கைகள் சிவந்து நோக பாடுபடும் தொழிலாளியின் நிலையினையும் வியந்து கவிபாட தமிழின் துணை வேண்டும் என சிற்பி வேண்டுகிறார் என்ற வினா இந்த வினாதான் வீட்டுப்பாடம் மாணவ கண்மணிகள் தெளிவுற கொள்ளுங்கள் நன்றி மாணவ கண்மணிகளை எதுகாரும் நாம் கண்டறிந்தது நம் தமிழ் மொழியினுடைய சிறப்பினுள் ஒரு பகுதியை பற்றி சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பகுதியை பற்றி நாம் கண்டறிந்தோம் எப்படி கதிரவன் மறையும் பொழுது வானம் சிவந்த நிறமுடையதாக இருக்கின்றதோ அதனைப் போன்று தங்களுடைய கடுமையான உழைப்பினை தருகின்ற உழைப்பாளிகள் அவர்களுடைய கைகள் சிவந்து நோகும்படி பாடப்படுகின்ற அந்த தொழிலாளியினுடைய நிலையினையும் வியந்து கவி பாடுவதற்கு துணையாக இருப்பது என்றால் அது தமிழ்மொழி மட்டும்தான் என்று தமிழினுடைய சிறப்பினை பற்றி குறிப்பிடுகின்றார் அதனை பற்றி நாம் கண்டறிந்தோம் அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல் பாடப்புத்தகம் படித்தல் பக்கமேன் இரண்டு பக்கம் எண் இரண்டில் இளந்தமிழி என்பதில் ஆரம்பித்து குளிர்பதையை தென்தமிழி சீரி பாபா என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு படியுங்கள் எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள் தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம் வீட்டுப்பாடம் பக்கமின் பத்தொன்பதில் பக்கமின் பத்தொன்பதை எடுத்துக்கொண்டீர்களா பக்கமின் பத்தொன்பதில் குருவினா மூன்றாவது குருவினா கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் என்ற வினா அந்த வினாவிற்குரிய விடையினை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டோம் அவற்றினை மாணவ கண்மணிகள் தங்களுடைய வீட்டுப்பாடையீட்டில் தெளிவுறை எழுதி கொள்ளுங்கள் தெளிவுற படித்துக் படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பாட சந்திப்போம் நன்றி வணக்கம்